வணக்கம். நான்கு மணி செய்திகளுக்காக நான் ஆஷ்லி பிஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையத்தை கையகப்படுத்தும் நிலங்களுக்கு கூடுதல் இழப்பீடு தரப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. சுற்றுப்புறங்களில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க குழு அமைக்கப்படும் என்றும் விளக்கம். கோவையில் போதை தரும் மாத்திரைகளை தர மறுத்த மதுரை கடை உரிமையாளருக்கு கத்திக்குத்து. மூன்று இளைஞர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. திமுக அமைச்சர் கே என் நேருவின் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். கொலையாளர்கள் சுசுகி வர்சா காரில் வந்ததாக கூறப்படும் நிலையில் தனிப்படை தீவிர விசாரணை. வாகனங்களில் நம்பர் பிளேட்டில் எந்தவித ஸ்டிக்கரும் ஒட்டக்கூடாது என காவல்துறை எச்சரிக்கை. சென்னையில் யூடியூப் சேனலை வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களும் பண்ணணுமா? யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு டீடைலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கடந்த நான்கு நாட்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 900 வழக்குகள் பதிவு. மேட்டூர் அணைக்கு வெடிகுண்டு மிரட்டல். கோவையைச் சேர்ந்த நபர் கைது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை தமிழக அரசை நியமிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் எதிர்ப்பு. அரசியல் தலையீட்டுக்கு வழிவகுக்கும் என கூறி விளக்கம் கேட்பு. ஸ்மார்ட் சிட்டி முறைகேடு தொடர்பாக ஆய்வு செய்த டேவிதர் குழுவின் அறிக்கை தாக்கல். அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மத்திய அரசின் மின் தொகுப்பிற்கு 70 கோடி மட்டுமே செலுத்த வேண்டும். அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. மின்சார வர்த்தகத்திற்கான தடையை நீக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடக்கம். சிறப்பு பிரிவினர், அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டு பிரிவினர் பங்கேற்பு. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தபால் தலையை வெளியீடு. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட தெலங்கானா ஆளுநர் தமிழிசை பெற்றுக்கொண்டார். டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா பதவி விலக கோரி காங்கிரஸ் போராட்டம். சிபிஐ வழக்கின் பின்னணியில் மத்திய அரசு இருப்பதாக மணீஷ் சிசோடியா குற்றச்சாட்டு. உத்தராகண்டின் டேராடூனில் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். இமாச்சல பிரதேசத்தில் ஆற்றில் உடைந்து விழுந்த ரயில்வே பாலம். எருமை மாட்டுடன் போராட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. காலை முதல் மாலை வரை மாட்டை நிற்க வைத்து போராடுவது மிருகவதை என கருத்து. சோமாலியாவில் ஓட்டலை கைப்பற்றிய பயங்கரவாதிகள். பொதுமக்களில் 8 பேர் சுட்டுக் கொலை.